ஆவி எண்ணில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3. என் மனம் சோர்வுற்றிருந்தது, நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார். திருப்பாடல்கள் 142:3. When my spirit grows faint within me, it is you who watch over my way. Psalms chapter 142:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சஞ்சலமும் நெருக்கமும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லது என்று நான் கண்டுகொண்ட வழிகளெல்லாம் மறைவான கண்ணிகள் என்னை விழத்தள்ளி அகப்படுத்திக் கொள்கின்றன. உதவிக்காக வலதுபுறம் திரும்புகின்றேன், என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. இடதுபுறம் திரும்புகின்றேன், யாவும் வெறுமையாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருக்கிறது. நான் தனித்து விடப்பட்டுள்ளேன், என் உள்ளத்தின் பாரங்களை தாங்குபவர் யார், என்னை விசாரிப்பவர் யார்? அன்பான குடும்பம், அருமையான உறவினர் எவருமே என் உள்ளத்தின் விசாரத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. என் ஆத்துமா கலங்குகிறது, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன். இவ்விதமாக இன்று எத்தனை பேர் நமது அந்தரங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம். நமது சரீரம் பலவீனம் அடையும் போது நமது ஆவி நம்மை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் நமது ஆவியே தோய்ந்து போனால் நமது நிலைமை என்ன? இப்படியாக இருதயம் சோர்ந்து போன நிலையில் இத்தியானத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இதோ நம்மை போலவே பல பாடுகளினுடைய கடந்து சென்ற தாவீது தனது கடின வேளைகளிலே என்ன செய்தார் தெரியுமா? தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவருக்குள் ஒரு பலத்த விசுவாசம் இருந்தது. என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஆம், நம் வழிகள் தடுமாறி சிக்கி தவிக்கும் போது நாம் போகும் பாதை சரியானதா என்ற கேள்வி நம்மை பெரிதும் குழப்பி விடுகிறது. நம் அருகே தேவன் இல்லையோ என்ற சந்தேகம் வேறு. ஒன்று சொல்கிறேன், நம்முடன் தேவன் இருக்கிறார் என்று நம்பக்கூடாத இக்கட்டான வேளைகளிலெல்லாம் அவர் அதிக சமீபத்திலிருந்து நம் பாதையை அறிந்தவராய் நம்மை நடத்துகிறார் என்பதே அவரை பற்றிய நமது நிச்சயமும் தைரியமுமாகும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் பாதையை அறிந்திருக்கிறார், ஆகவே நீ கலங்காதே. உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உனக்கு அருள அவர் வல்லவராயிருக்கிறார். சஞ்சலமும் நெருக்கங்களும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தரை உன் அருகே கண்டுகொள்ளவும் உன் துவண்டு போன இருதயம் துதியினால் நிரப்பப்படவும் கற்றுக்கொள். உன் ஆவி உனக்குள் தியங்கும் போதெல்லாம், நீ போகும் பாதையை தெரியாமல் திகைக்கும் போதெல்லாம் உன் தேவனை நீ உன் விசுவாச கண்களால் தரிசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது உன் கரம் அவர் கரத்துக்குள் இருப்பதை உணருவாய். நீ நிச்சயம் ஜெயம் பெறுவாய். ஜபம். என்னை கைவிடாத தேவனே, கைவிடப்பட்ட நிலை எனக்கு ஏற்படும் போதெல்லாம் உமது கரம் என்னோடு இருக்கின்றபடியால் உம்மை துதிக்கிறேன். ஆமீன்.